பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியோ எனக்கு. மீன்காரம் வீடங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாச்சி நீ வந்தா நெய்வாசம் அடிக்கும். ஆத்தாடி மாரியம்மா சொரு அக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சொரு அக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது ஆண்களுடைய சம்பாத்தியமா பெண்களுடைய சாமர்த்தியமான ஆண்களுடைய சம்பாத்தியமே என்று பேராசிரியர் செல்வகுமார் நகைச்சுவை பேரரசர் பட்டிமன்ற உலகத்தில் இன்னைக்கு செல்வகுமாரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவருக்குன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் இருக்காங்க. செல்வகுமார் வாராருன்னா அவருக்குன்னே ஒரு கூட்டம் வரும். தமிழ்நாட்டில் அவர் பேசாத மேடை இல்லை, அவர் பேசலைன்னா அது மேடையும் இல்லை. நீங்கள் எந்த நடுவரை கூட்டாலும் அவருக்கு கட்டாயம் அந்த மேடையில் இடம் உண்டு. அது மாதிரி வரக்கூடிய அற்புதமான நம்ம செல்வகுமார் அவர்கள் ஆண்களுடைய சம்பாத்தியமே என்று பேச வருகை தந்திருக்கிறார். அந்த அணிக்கு அணி சேர்க்க என் அருமை தங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளராக பணிபுரியக்கூடியவள். சின்ன வயதிலேயே பேச்சு துறையில் பயங்கரமான நாட்டம். கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பிலையெல்லாம் படிக்கும்போது பல்வேறு பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்ற தங்க மங்கை. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி தேர்வாகி இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அருமையான என் தங்கை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தங்க மங்கை என் அருமை தங்கை கோமதி அவர்கள் அந்த அணிக்கு அணி சேர்ப்பதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஆண்களுடைய சம்பாத்தியம் மட்டும் இருந்தால் போதாது, பொம்பளை கெட்டிகாரியாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா செலவுக்கு தேவைப்படுதுன்னா ஆம்பளை 20,000 சம்பாத்தியம் பண்ணணும். ஆனால் 10,000 ரூபா செலவை பொம்பளை 7,000 ரூபாயில் முடிச்சுட்டு மீதி 13,000 மிச்சம் பண்ணணும். அப்படி பெண் இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஐயா. பெண்ணு சாமர்த்தியசாலியாக இருந்தால்தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசுவதற்கு நாஞ்சில் நாட்டு நாவுக்கரசி சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன் புகழ் என அருமை தங்கை அனிதா அவர்கள் அந்த அணிக்கு தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அணிக்கு அணிது ஏற்பதற்கு இசை குயில் கூவத் துடிக்கின்ற குயில் குஞ்சு தாவத் துடிக்கின்ற தளிர் மான்குட்டி
அற்புதமான நம்முடைய மோனிஷா அவர்கள், அவர்களும் சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன்ல பங்கேற்று பேசினவங்க. இவங்க சன் தொலைக்காட்சி அரட்டை அரங்கத்தில் பேசினவர் நம்முடைய செல்வகுமார் அவர்கள். அது மாதிரி நம்முடைய அருமை தங்கை அவ பல்வேறு தொலைக்காட்சிகளில் சிறப்பு பேச்சாளராக சன் தொலைக்காட்சி, அதே மாதிரி கே டிவி போன்ற பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பெண்மணி, நிறைய அரசு துறை தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவள் என் அருமை தங்கை கோமதி. அதுபோல அற்புதமான நம்முடைய தபேலா கலைஞர் நெல்லை மணி அவர்கள், நெல்லை மாநகரில் ஒரு தலை சிறந்த தபேலா கலைஞர்னா எங்களுடைய அருமை அண்ணன் மணி அவர்கள். அது மாதிரி XXX ஆடியோ அவ்வளவு அழகாக இருக்குது, அப்படி வெள்ளித்தட்டில் வெண்ணெய் உருண்டை உருட்டி வச்ச மாதிரி இந்த நிகழ்ச்சியை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய XXX ஆடியோ நிறுவனம், எல்லாவற்றிற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாஸ் மீடியா டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், அதை இயக்கி கொண்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், காவல்துறை சகோதரர்கள் சகோதரிகள், பெரியவர்கள் தாய்மார்கள், விழாக்குழுவை சேர்ந்த பெருமக்கள், குழந்தைகள் எல்லோரையும் வணங்கி, இப்போது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது ஆண்களுடைய சம்பாத்தியமே என்று பேச பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனை முகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே மூத்தவனே, கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா, இந்த ஏழை முகம் பாருமையா. பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே, எங்க பிள்ளையாரே, பிள்ளையாரே, எங்க பிள்ளையாரே, பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே, எங்க பிள்ளையாரே, பிள்ளையாரே, எங்க பிள்ளையாரே. பள்ளியம்மை வேஷத்திலே மனவேடன் வேஷத்திலே, பள்ளியம்மை வேஷத்திலே மனவேடன் வேஷத்தில் பாட்டம் கொண்ட வேலனுக்கு உதவி செஞ்சாரு யானை உருவில் வந்தாரே, இந்த பாட்டம் கொண்ட மாப்பிள்ளைக்கு என்னடி செய்வாரு, பெண்ணுக்கு என்னடி செய்வாரு, பெண்ணுக்கு என்னடி செய்வாரு. குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரும் நேரத்திலே, கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா, இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா. தனக்கு ஒரு தீ இல்லைன்னு தனிச்சிருக்கும் சாமியிடம், எனக்கு ஒரு தீ வேணும்னு கேட்க வந்தாரோ, ஏங்கி 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 பார்க்க வந்தாரோ. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழனை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை எல்லாம் இந்த இறைவன் எனக்கு தந்தரலை வேண்டி, நீதிபதிகளே நகைச்சுவை திங்களாக, காதல் செவ்வாயாக, காவிய புதனாக, அதிரடி வியாழனாக, சூப்பர் கெட்டு வெள்ளியாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. சனி ஞாயிறு என்னாச்சு? சனி ஞாயிறு அந்த இருக்கு பாருங்க பக்கத்துல, ஒரு சனி ஒரு ஞாயிறு உட்கார்ந்துருக்கா. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு தேதி என்ன 11. ஆமா, காலையிலேயே 3 கச்சேரி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு வேற ஒரு இடத்துல நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்க கூப்பிட்டோனே ஓடியாந்துட்டேன். ஆமா, ஏன் தெரியுமா? ஏன் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? தமிழ்நாட்டில எனக்கு பிடித்த நடுவர் ராமபுதா தான் மட்டும்தான். ஆமா, அவருக்கா ஒரு கை தட்டுங்க, அவருக்கா ஒரு கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? ஏன் சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள், ஆமா சில நடுவர்கள் சரக்கு அடித்து விட்டு பேசுவார்கள், ஆனால் தமிழ்நாட்டில தலைப்புக்கு ஏற்றவாறு படித்து விட்டு பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்க ராமபுதா தான் மட்டும்தான். ஏ அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வம். அதெல்லாம் வந்தவன இங்க பாருங்க, எங்க அண்ணன் நீங்க ஏர் கூலர் கேட்டவனா அங்க ஏசியை கொண்டு வந்து வச்சார் பாருங்க. அதான் அம்மா பேனு தெரியுதா? இந்த பக்கம் ஆத்தா பேனு, ரெண்டு ஒரு பேன் தான். நீதிபதி அவர்கள் அவளை உபசரிப்பு, நம்ம சிவந்திபுரம் கஸ்பாவுக்கு வரணும்னாலே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் பாத்திருக்கலாம். ஏன்னா உபசரிப்பு, அப்படி ஒரு உபசரிப்பு இருக்கும். எங்க கந்தண்ணன் கூட்டு போய் போய் உட்கார வச்சு முதல்ல சாப்பிடுறீங்களா, அல்லது காப்பி கீப்பி சாப்பிடுறா? முதல்ல காப்பி சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடா சாப்பிடுவோம். நல்ல சாப்பிடுறதுக்குன்னே இந்த ஊருக்கு வரணியா? நேத்து ஒரு ஊருக்கு போனக்கா, அந்த அக்கா வீட்டுலதான் சாப்பாடு. நேர போனா அழகா தலவாழ இலையரிச்சு ரெண்டு இட்லி தான் அந்த அம்மா எடுத்து வச்சது. ஒரு இட்லியை உடைக்க
வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. நானும் எப்படியாவது ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டு ஒரு இட்லியை வச்சுட்டு இலையை எடுக்க போனேன். அந்த அம்மா சொல்லிச்சு, தம்பி நீங்க இலையை எடுக்காதீங்கன்னு. இல்லம்மா, நான் சாப்பிட்ட இலையை நான் தான் எடுக்கணும், அதான் பண்பாடுன்னு. இல்ல தம்பி, நீங்க இலையை எடுக்க வேண்டாம்னுச்சு. இல்லம்மா, நான் இலையை எடுப்பேன்னு. அதுக்கு அடுத்த வார்த்தை அந்த அம்மா சொல்லிச்சு, ஏலே நீ இலையை கீழே வச்சிரு அப்படின்னு. இது எதுக்கு வம்பிட்டு இலையை வச்சுட்டு நான் ஏமா இலையை எடுக்க கூடாதுன்னு கேட்டேன். வேற ஒண்ணு இல்ல தம்பி, இந்த இலையை கழுவித்தான் இனிமே வாராளிக்கு போடணும்னு சொல்லிச்சு. ஆனா அது இப்படியாப்பட்ட ஊர்ல ஐயா, எனக்கு முன்னே ஏழு பேர் அந்த இலையில சாப்பிட்டிருக்கான். வேற வழி இல்ல, அதனாலதான் நானும் சாப்பிட்டு வந்தேன். மணப்பாறைனா முறுக்கு, மதுரைனா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, திருப்பாச்சினா அருவா, திருநெல்வேலினா அல்வா, தூத்துக்குடினா உப்பு. நம்ம சிவந்திபுரம் கஸ்பா ரசிகர்களாலே நட்பு 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 நட்புங்கிற அளவுல உட்கார்ந்துருக்காங்க. ரசிக்கிறவங்க மத்தியில பேசணும். நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க, பெண்களின் சாமர்த்தியமா ஆண்களுடைய சம்பாத்தியமானு கொடுத்திருக்கீங்க. இங்கு பெண்கள் நிறைய கூடியிருக்கீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இந்த மேடையில வைக்கிறேன். சீத்தமிழ்ல செம்பருத்தின்னு ஒரு நாடகம் போறதா, அதை மட்டும் தயவு செய்து பாக்காதீங்க. அந்த ஆதிப்பேலும் வழங்க மாட்டா, அந்த பார்வதியும் வழங்க மாட்டா, பாத்துக்கோங்க. என்னைக்கு அந்த தொடர் வீட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே உறவு முறையே மாறி போச்சு. ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி காலையில அசந்து தூங்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரி ஒரு கப்பு நிறைய காப்பியை கொண்டு வச்சுட்டு பெரியயா எந்திரிக்கங்க அக்கா. நம்ம ஊர்ல அப்பா கூட பிறந்த அண்ணனை தான் பெரியப்பான்னு சொல்லுவோம். கெட்டின புருஷனை எங்கேயாவது பெரியான்னு சொல்லுவோமா? அப்ப எவ்வளவு தூரம் 24 நேரம் உட்கார்ந்து டிவி பாக்காங்களே, அப்ப இவங்கிட்ட என்ன சாமர்த்தியம் இருக்கு? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு எனக்கு தொகை குடிப்பேன், கட்டாயம் கொடுப்பேன். வாங்கிக்கொண்டு நேரம் வீட்டுக்காட்சியை குத்தமா சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிடுவா. காலையில எஞ்சி என் தங்கச்சி கோமதி போன் பண்ணி அண்ணன் செல்வகுமார்கான்னு கேட்டா அவ பெருமையா சொல்லுவா. அவங்க சிவந்திபுரம் கஸ்பாவுக்கு பட்டிமன்றத்துக்கு போனாங்க, 2 மணிக்கு தான் வந்தாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்புனா ரொம்ப கோவப்படுவாகம்பா. என்ன பேசு, எங்க ஐயா கொடுத்த பணக்கவரு பேசு. இதே பொழப்புக்கு வழி இல்லாம, நிகழ்ச்சி இல்லாம, கையில பைசா இல்லாம வீட்டுல குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் தவேலா மணி அண்ணன் போன் பண்ணி தம்பி செல்வகுமார்கான்னு கேட்டா அவ பெருமையா சொல்லுவா, சவம் கட்டில படுத்துக்கிட்டு தூங்குது, வந்து எழுப்பலாம் சரி, இல்ல கட்டிலோட தூக்கி கொண்டு வச்சு சுடுகாட்டுல எரிச்சாலும் சரிப்பா. துட்டு கொடுத்ததான் கெட்டின புருஷனே மதிக்காள. அப்ப இவகிட்ட என்ன சாமர்த்தியம் இருக்கு? சாமர்த்தியம் இருக்குன்னு நான் மேடமடையா பேச முடியும். எங்க அம்மா சொன்னா கல்யாணத்துக்கு முன்ன அவள சந்தோஷமா இருந்தேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஐயா ஒரு பக்கம் உழைச்சு போட்டாரு, எங்க ஆத்தா ஒரு பக்கம் உழைச்சு போட்டா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க அம்மா சொன்னா, எல்லா ஊர்ல எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உனக்கு ஒரு பொண்ணை பாப்போம்னா. ஏமா, நான் இப்படி சந்தோஷமா இருக்க உனக்கு பிடிக்கலையான்னு? இல்லடா, ஒரு பொண்ணை பாப்போம்டா. சரி பாருமா, எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டான். 10 மாசம் சுமந்து பெத்த தாயிட்ட சொன்ன, ஏமா நான் படிச்ச படிப்பு தந்தாப்புல என்னுடைய வருமானம் தந்தாலும் ஒரு பொண்ணை பாரு, அதுவும் நல்ல சாமர்த்தியக்காரியா என்னுடைய வருமானம் நிகழும் நண்பன் போட்டு சின்ன
சங்கருக்கு அனுச்சு. இந்த அருணா சுந்தரம் அணைக்கிறதுல பெசல் இருச்சு. ஆமா, அப்ப அவத்த சொன்ன ஐயா போய் அணங்கண்ணே, அவரு ஓட்டமோடு போய் அணைச்சாரு. கிருக்கேன்னுச்சு. நேரம் மனமடைக்கு போறேன். மேலக்கார அஞ்சு பொட்டப்பிள்ளை பத்துட்டு அணுவ போட்டு அடிச்சிருக்காரு. உனக்கும் ஜங்கடம், எனக்கும் ஜங்கடம், உனக்கும் ஜங்கடம், எனக்கும் ஜங்கடம். அப்பவும் உசாராகல. என் வீட்டு வாசல்ல ரெண்டு வாழை மரத்தை கட்டியிருந்தேன். என் கல்யாணத்துக்கு வந்து எங்க அண்ணன் பிள்ளைய எங்க அக்கா பிள்ளைய பூரா அந்த வாழை மட்டையை போய் உரிச்சாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏல உன் பொண்டாட்டி உன்னை இப்படித்தான் உரிக்க போறான்னு சொல்லி உரிச்சிருக்காங்க. அப்பவும் உசார. நானும் எத்தனையோ கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த ஐயர் கையில என்னத்தையே வச்சிருக்காரு. ஆனா அந்த ஓமோகண்டத்துல அள்ளி போட்டாரு. அதனுடைய விளக்கமே எனக்கு இப்பந்தான் புரிஞ்சிருக்கு. விளங்காப்போ 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 விளங்க இன்னை வரைக்கும் விளங்கவே இல்லை. நிறைவா நடந்த சம்பவம், நானும் என் வீட்டுக்காரையும் பக்கத்துல பக்கத்துல நிற்கும். இந்த நாலு விரல் உள்ள போயிட்டு வெளியே வந்துரு. அப்படி ஒரு சின்ன இடைவெளி. என் நண்பன் போட்டோக்கார் வந்தாரு. எங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டு க்ளோஸ் க்ளோஸ் அவன் இதோட க்ளோஸ் இருந்திருக்கான். இந்த வருந்திரமே என்னையும் வீட்டுக்காரையும் ஒட்டி உரைச்சு அவ தோள்பட்டு என் தோள்பட்டையும் உரைச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியா ஒரு தடவை சிரிக்க சொன்னாங்க. இந்த பேஜிலும் அன்னைக்கு சிரிச்சவன் தான். இன்னைக்கு மேடமடையா லூசு பே மாதிரி சிரிக்கனே. அப்ப இவட்ட எப்படின்னா சாமர்த்தியம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. நான் மேடமடையா பேச சொல்ல முடியும். முந்தானத்து எனக்கு சீக்கிரமா நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு ரெண்டு பொட்டப்பிள்ள ஓட்டமா உடஞ்சி எப்பா வாங்கப்பான்னு கேட்டு கட்டுல போய் படுத்துருச்சு. படுத்துட்டு என் வீட்டுக்காரி எனக்கு ஒரு 2 தோசை சுட்டு கொண்டு வந்தா. ரெண்டும் 9 பிஞ்சிருந்து. ஏமுட்டி தோசை பிஞ்சிருக்குன்னு பிச்சு தானே இது பேர் சும்மா தின்னுமுட்டா. இது எதுக்கு வம்புட்டு நம்ம வாய குடுப்போம் சொல்லி சத்தங்காட்டமா சாப்பிட்டு அவளும் கட்டுல போய் படுத்துட்டான். சரி, நம்மளும் தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்கு போறோம். நம்மளும் ஏன் முடிச்சுட்டு நானும் கட்டுல போய் படுத்துட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் கிடக்கு. அவ அந்த பக்கம் படுத்து கிடக்கா, நான் அந்த பக்கம் படுத்து கிடக்கேன். வீட்டுல அவ அந்த பக்கம் படுத்து கிடக்கா, நான் அந்த பக்கம் படுத்து கிடக்கேன். ஊடைய ரெண்டு பொட்ட பிள்ளையும் படுத்து கிடக்கு. என் வீட்டுக்காரி சாமர்த்தியக்காரி என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ புருஷன் தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்கு போறாரு. இன்னைக்கு தான் சீக்கிரம் நைட்டு 11 மணிக்கு லேசா ஒரு சிக்னல் கொடுத்தா. சரசுக்கு ராரா அப்படின்னா. அப்ப அவ முடிச்சுக்கலாம் சிக்கலன் கொடுத்தா. அப்ப நம்ம முடிச்சுக்கிட்டு தெரியும்ட்டு தோம் 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 தோம்னு என் ரெண்டு பொட்டப்பிள்ளை எஞ்சிட்டு லக 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 லகனுச்சு. அவ்வளவுதான், காலையில தான் எந்திச்சு. இவர்கிட்ட என்னையா சாமர்த்தியம் இருக்கு. ஆனா உண்மையிலே எங்க ஆண்கள்ட்ட சாமர்த்தியம் இருக்கு. எங்க அண்ணன் வந்தார்ல, நம்ம குட்டி அண்ணன் ஆர்கே டெக்கரேஷனுடைய ஓனர். வந்த உடனே சொன்ன, அண்ணன் என்னென்ன போன தடவை பின்னாடி ஏசியெல்லாம் வச்சுருந்தேன், என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே போய் ரெண்டு ஃபேன் எடுத்துகிட்டு வந்து நண்பர்களெல்லாம் கொண்டு வந்து மாட்டி விட்டு போகிறாருன்னு சொன்னால், இந்த சாமர்த்தியம் பெண்கள்கிட்ட இருக்காயா? ஆ, நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று